சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட இலங்கையனூர் கிராமத்தில் ரயில்வே கேட் தடுப்பு சுவர் எழுப்பக்கூடாது என்றும் ரயில்வே மேம்பாலம் எழுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி விருதாச்சலத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் இலங்கையனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மனு அளித்தனர். இதில் மண்டல செயலாளர் திரு மாறன், மாணவர் அணி மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், நெய்வேலி அசுரன் சூரிய கலைவாணன், பிரேம், வைரமுத்து, பாலு, சாம்பகுமார், சக்தி, ராஜ்குமார், வேல்முருகன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் சட்டமன்றத்துக்கு உள்பட்ட இலங்கையனூர் கிராமத்தில் ரயில்வே மதுள் சுவர் கட்டுவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிராமத்தை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட 50 கிராமத்துக்கு மேற்பட்ட மக்கள் போக்குவரத்து விவசாயத்துக்கான அந்த கரும்பு கொள்முதல் பண்ணி அந்த ரோட்டில் போவாங்க. மதுள் சுவர் கட்டிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தில் அது ஈடுபடும். ஆகவே அந்த கிராம மக்கள் வந்து மேம்பாலம் கட்ட சொல்கிறாங்க, இல்லைன்னா 73 அது கேட்டு நம்பர், அதுக்கு வந்து ரயில்வே கேட்டு போட்டு பணியாளர்களை நியமனம் செய்து இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் காவலர்களை நியமனித்து முறையாக அந்த ரயில்வே கேட்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையை இன்றைக்கு விருத்தாசலம் மாவட்ட ஆட்சியர் மனுநீதி நாளில் அந்த ஊர் மக்கள் மற்றும் கிட்டத்தட்ட 1000 ஏற்பட்ட மக்கள் வந்து பெண்கள் உள்பட மனு கொடுத்துருக்குறோம். இதை உடனடியாக மத்திய அரசாங்கம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக கட்டி கொடுக்க அல்லது அந்த மேம்பாலம் அமைத்து கொடுக்க விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விழுப்புரம் மேற்கு மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட செயற்குழு நிர்வாகி வேல்முருகன், மாவட்ட பொருளாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இக்கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது என்றும், கள்ளக்குறிச்சியில் ஆவண கொலைகளை கண்டித்து வரும் 26 மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில துணைநிலை நிர்வாகிகள் கூத்தக்குடி பாலு, தேவர் கிள்ளிவளவன், கோவிந்தராஜ், தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, மதியழகன், தொகுதி துணை செயலாளர் பொன்னுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழகத்தில் நிலை ஒருகிற சாதிய ஆணவ படுகொலையை கண்டித்து அதற்காக தனிச்சட்டம் ஏற்ற வேண்டி இந்திய அரசையும் நம் தமிழக அரசை வலியுறுத்துகிற வகையில் எழுச்சித் தலைவர் திருமாவளவனுடைய ஆணைப்படி 26/7/2019 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் நாடு முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் அங்கு வகிக்கிற விடுதலை சிந்தனை கட்சியையும் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி இந்த தொகுதியுடைய வேட்பாளராக நின்ற டாக்டர் கௌதம் சுனாமணியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தமைக்கு வாக்காளர்களுக்கு நன்றி சொல்கிற வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3 தமிழகத்தில் இவ்வளவு ஆண்டு காலமாக உள்ளாட்சி நடத்தாததை சுப்ரீம் கோர்ட் கண்டித்தும் அங்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் அந்த அபராதத்தை தமிழக அரசு கட்டியும் இதுவரை உள்ளாட்சி நடத்துவதற்கு முடிவு காட்டாமல் இருக்கிற தமிழக அரசை இந்த நிர்வாக கூட்டம் வன்மையாக கண்டிப்பது இல்லாமல் உடனடியாக உள்ளாட்சி நடத்துவதற்கு இந்த நிர்வாக குழு வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும்
நடைபெறுகிற விருது வழங்கும் விழாவை போல இந்த ஆண்டு நடைபெறவிருக்கிற விருது வழங்கும் விழாவில் 6 பேருக்கு அளிக்கிற விருதில் விடுதலை சிறுத்தைகளுடைய விழுப்புரம் மேற்கு மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இருந்த நிர்வாகிகள் சார்பில் ₹10,000 எழுச்சி தலைவர்களுக்கு அந்த விழாவில் செலவாக கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அடுத்ததாக வர இருக்கிற ஆகஸ்ட் 17 எழுச்சி தலைவர் உலகமெல்லாம் போற்றப்படுகிற ஒப்பற்ற தலைவர் உங்களுடைய பாராளுமன்ற செயலாளருமான பாராளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தலைவர் அவர்களுக்கு நடைபெறவிருக்கிற பிறந்த நாள் விழாவை சிறப்பாக நடத்துவது எனவும் அதை தமிழ் எழுச்சி நாளாக கொண்டாடுவது எனவும் அதற்காக பல்வேறு கிராமங்களில் மருத்துவமனைகளில் பள்ளிக்கூடங்களில் நலத்திட்டங்கள் புத்தகங்கள் பாட புத்தகங்கள் பென்சில் பேனா உணவுகள் போன்றவையை செய்து ஏழை மக்களுக்கு அளிப்பதெனவும் வயதாக முதிர்ந்த பெரியோர்களுக்கு ஆடை வாங்கி புதிதாக ஆடை வாங்கி தருதெனவும் இந்த நிர்வாக உட்பட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தனியார் பள்ளிகளின் கட்டணக் கொள்ளையை தடுக்க வேண்டும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் இலவச மடிக்கணினி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகளின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அமைப்பாளர் ஈழன் ரமணி, நாகை பாராளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, தொகுதி செயலாளர் உமா செல்வராசு, மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை செந்தில், தொகுதி அமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினி உடனே வழங்க வேண்டும், பெருகி வருகிற ஆங்கில வழி பிரைவேட் மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளிகளை முடித்து அரசு பள்ளிகளை அதிகபட்சமாக ஊக்குவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக இந்த அரசு மக்களுக்கான அரசாக இல்லை, மக்களை வஞ்சிக்கிற அரசாக இருக்கிறது. தமிழர் நலனை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசு தமிழர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்துத்துவவாதிகளும் நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பாதுகாக்க வேண்டியவர்கள் முதலில் அவர்களுக்கு பகடைக்காயாகி இருக்கிறார்கள். எழுச்சி தமிழர் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், இந்த நாட்டை பாதுகாக்கிற தலைவர்கள், இவர்களை தவிர வேறு எவரும் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் இதை பற்றி கண்டுகொள்வது இல்லை, கவலைப்படுவதாகவும் இல்லை. எனவே நம்முடைய போராட்டம் என்பது மிகப்பெரிய வலிமையான போராட்டமாக துரிதமான போராட்டமாக இருக்க வேண்டும். இந்த போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்த முடியும் என்பதை வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த வேதாரண்யம் பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட கல்வி அதிகாரியிடம் இன்று புகார் மனு வழங்கப்பட்டது. அம்மனுவில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாமராவத்தி தாலுகா வாழைக்குறிச்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் முத்துசாமி, ஆசிரியர்கள் அனந்தரசி செல்வி ஆகியோர் ஜாதி ரீதியாக பள்ளிக் குழந்தைகள் மீது தொடர்ந்து தீண்டாமை கொடுமைகளை செய்து வருவதாகவும், பள்ளிக் குழந்தைகளுக்கு ஜாதி ரீதியான பாகுபாடு பார்த்து குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர்கள் கலைமுரசு, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமரவன் உட்பட 15 மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் உடனிருந்தனர். புகாரை பெற்றுக் கொண்ட மாவட்ட கல்வி அதிகாரி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திருப்பூர் கல்வி மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா வாழைக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற அரசு ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணிபுரிகின்ற தலைமை ஆசிரியர் முத்துசாமி அவர்களும் பள்ளியிலே படுகிற 2 ஆசிரியர்கள் ஆனந்தரசி செல்வி ஆகிய மூவரும் சேர்ந்து கொண்டு மாணவர்களுக்கு ஐடி கார்டிலே சாதியின் பெயரை குறிப்பிட்டு அந்த தெருவை குறிப்பிடுவதும் சாதி ரீதியாக வகுப்பறையிலேயே மாணவ மாணவிகளை தனித்தனியாக உட்கார வைத்து அவர்களை தரம் பிரித்து நீங்கள் படிப்பதற்கு லாயக்கில்லை,
என ஷெட்யூல் காஸ்ட் மாணவ மாணவிகளை நீங்கள் படிப்பதற்கு லாய்க்கு இல்லை, பாத்ரூம் கழுவத்தான் லாய்க்கு என்று அசிங்கமான வார்த்தையில் சொல்லி திட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தினந்தோறும் அந்த பள்ளி குழந்தைகளை, ஷெட்யூல் காஸ்ட் குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறார்கள். கடைசியாக கடந்த வாரத்திலே பள்ளி மாணவிகளை, குழந்தைகளை அடைப்பெடுக்க சொல்லி, மலத்தை, மனித மலத்தை கையால் அல்ல சொல்லி மிக கேவலமான முறையிலே மாணவ மாணவிகளை அவர்கள் வேலைக்கு சுத்தம் செய்வதற்கு பணிக்கிறார்கள். தொடர்ந்து சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் மாணவர்களுக்கு மத்தியிலே நடைபெற்று வருகிறது. அதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே, பொதுமக்கள் சார்பிலே இன்றைக்கு புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட கல்வி அலுவலகத்திலே புகார் மனு கொடுத்திருக்கிறோம். புகார் மனுவிற்கு புதுக்கோட்டை மாவட்ட கல்வியாளருடைய நேர்மை உதவியாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த உறுதியை நாம் நம்புகிறோம். அந்த உறுதி நிறைவேற்றப்படாமல் போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவிலே மக்களை திரட்டி, ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலே அவர்களை, அந்த தலைமை ஆசிரியரையும் இரண்டு ஆசிரியரையும் பணி நீக்கம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என வன்மையாக கண்டித்து எனது செய்தியை தெரிவிக்கிறேன். தேனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் ஏ சி பாவரசு, திண்டுக்கல் மண்டல செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் வரும் விசிகா விருது வழங்கும் விழாவில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொள்வது என்றும், வரும் 26 தேதி ஆவண படுகொலையை கண்டித்து தேனி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், ஆகஸ்ட் 15 தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தேனி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இரா தமிழ்வாணன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் நிஜாம், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தமிழன், செய்தி மக்கள் தொடர்பு அன்பு வடிவேல், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கோமதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 26 தேதி ஆணவ படுகொலையை கண்டித்து ஒருங்கிணைந்த தேனி மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும், வருகின்ற ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழுடைய பிறந்தநாளை முன்னிட்டும் சிறப்பாக மாவட்டம் தோறும் அவர் பிறந்தநாளை ஒவ்வொரு முகாமிலும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அவர் பிறந்த நாளிலே பனை விதைகளை நடுவது என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதுபோல தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளை பனை விதை நடுவிழாவை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமான இங்கே கூட்டம் நடைபெறுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 20 நினைவு தினத்தையொட்டி நெல்லையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மாநில துணை செயலாளர்கள் ஊஞ்சை அரசன், கனியமுத்தன், ஆற்றலரசு தலைமையில் மலர் வளையம் ஏந்தி வீரவணக்கம் கோஷம் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். பின்னர் தாமிரபரணி ஆற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் தென்மண்டல செயலாளர்கள் ஐகோட் பாண்டியன் தமிழினியன், மாவட்ட செயலாளர்கள் கரிசல் சுரேஷ், டேனி அருள்சிங் சுந்தர், எம் சி கார்த்திக், மகளிரணி அமுதா மதியழகன் மற்றும் ஆசை பிரபாகரன், பாஸ்கர் நடராஜன் உள்ளிட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்டங்களில் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் மா வடிவழகன், தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். பிஜேபி அரசு டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டெல்டா மாவட்டம் முழுவதும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வேதாந்த நிறுவனத்திடம் கொடுத்து இங்கே இருக்கிற நீர் வளங்களை எல்லாம் அழிக்கும் உயர்ந்த நோக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கிற தமிழக மக்களை வஞ்சிக்கிற வகையில் மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே டெல்டா மாவட்டத்திலே பிஜேபி அரசு அறிவித்திருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் சேல் கேஷ் போன்ற மக்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களையும், நிலத்தடி நீர் வளங்களையும் ஆதாரங்களையும் பாதிக்கிற திட்டங்களையும் உடனே கைவிட வேண்டும்.
கைவிடவில்லை என்று சொன்னால் எமது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க மீண்டும் மீண்டும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி அரசுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.